பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கிட்ட நகைய அடகு வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா இதை சொல்லலாம் அதை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா கனரா பேங்க்கோட கோல்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான் பார்க்க போறோம் ஸோ பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபா வரும் ரெண்டு மெத்தட் இருக்கு நீங்க எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீட்டாசர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கனரா பேங்கோட கோல்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான் பார்க்க போறோம் சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நகை கடனுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க சோ பைசல இருந்துச்சுன்னா எப்படி பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்றதா அப்படிங்கறத ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கனரா பேங்க்ல கேட்டிருக்கீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் வந்து கனரா பேங்க்ல வைக்கிறதுக்கான ரீசன் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ இப்பயும் சொல்றேன் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கனரா பேங்கா அக்கவுண்ட் இருக்கு சோ நான் வச்சிருக்க ரெண்டு பேங்க் அதர் பேங்க் தவிர இந்த பேங்க்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் வச்சிருக்கேன் இதை விட கம்மியாவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க ஸோ நீங்க வந்துட்டு நியூவா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வைக்க போறீங்கன்னா அந்த மாதிரி பேங்கையும் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு எது செட் ஆகுன்ற பட்சத்தில நான் இது வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓர்சீஸ் பேங்க்ல வந்துட்டு ஆன்லைன்ல பே பண்றதுக்கு நிறைய ப்ரொசிஜர் இருக்கு ஸோ அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் நெட் பேங்கிங் மூலமாக தான் நம்ம அதை ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாலுமே அசில் கட்டுறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் பே பண்ண முடியும் இப்போ ஒரு லட்சரூவா இருக்கு பத்தாயிரரூவா கட்டணும் ஐயாயிரூவா கட்டணும் நினச்சோன்னா இந்த மாதிரி நெட் பேங்கிங் மூலமாக தான் கட்ட முடியும் அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா சில நேரம் வந்துட்டு ஒர்க் ஆகுது சில நேரம் ஒர்க் ஆக மாட்டேங்குது நானும் அந்த ஃபார்ம்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு சைன் பண்ணி ஃபில் பண்ணி எல்லாமே கொடுத்தேன் கொடுத்து எனக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அக்செப்ட் ஆக மாட்டேங்குது அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நெட்டு அவங்களோட நெட்டு அந்த என்ன சொல்கிறது சில ஆப்பெலாம் இருக்கும் அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் வந்து ஸ்லோவா இருந்துச்சுன்னா அது வந்து ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நீங்க ரிப்பீட்டடாக வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் திரும்பவும் போனேன் திரும்பவும் போகும்போது எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு ஸோ அதனால தான் எனக்கு அது வேண்டாமே வேணாம் போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்தது எல்லாத்தையும் திருப்பி நான் கனரா பேங்க்ல வச்சேன் கரூர் விவசாய பேங்க்கில் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது பார்த்தீங்கன்னா ஆப் தான் ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம வந்துட்டு கட்டிக்கிட்டே வரலாம் என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கட்டியிருக்காரு கரூர் விவசாய பேங்க்கில் வந்துட்டு அசதாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சிருக்காங்க ஸோ நான் ஏன் கரூர் விவசாய பேங்க்ல இருந்து திருப்பிடு அங்கே இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி தான் நான் திருப்பினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே சிக்ஸ் மந்த் ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒன் இயர்க்கு ஒன்று தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சிக்ஸ் மந்த்து தான் இன்ட்ரெஸ்ட் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அந்த ரெண்டு விஷயமும் வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில் தான் நான் அங்கே திருப்பினேன் அங்கே ஆப் எல்லாம் ஓகே பட் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி தான் ஆனால் ஆறு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு தான் கம்மி ஒன் இயர்க்குன்றப்போ இன்ட்ரெஸ்ட் கூட அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் திருப்பிட்டு கனரா பேங்க்கில் வச்சு கனரா பேங்க்கில் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் ஒன் இயர்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் பட் நம்ம வந்து சிக்ஸ் மந்த்துன்னு சொல்லிட்டோம்னா அங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க சிக்ஸ் மந்த்து சிக்ஸ் மந்த்தில் இன்ட்ரஸ்ட்டை நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் வட்டி கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து நகையை அடகு வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சது வந்து ஒன் இயர் கழிச்சு வந்து நமக்கு வந்து கால் பண்ண மாட்டாங்க மெயில் பண்ண மாட்டாங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட்டில் நம்ம அமௌண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வட்டி வருதுன்னா அந்த ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் குடிக்க பிடிக்க மாட்டாங்க மொத்தமா இருபதாயிரம் முப்பதாயிரம் என்ன இருக்கும் அப்படியே பிடிச்சிருது அசல் ப்ளஸ் வந்து வட்டியும் சேர்த்து பிடிச்சிருது என்ன அமௌண்ட் இருக்கோ அதெல்லாம் பாக்குறதே கிடையாதுங்க ஐம்பதாயிரம் இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரமே பிடிச்சிருவாங்க சோ அந்த மாதிரி பண்றது பெரிய தப்பு அது வந்துட்டு ஒரு டைம் கிடையாது ரெண்டு டைம் கிடையாது எனக்கு ரெண்டு மூணு டைம் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு நான் மேனேஜரை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இது வந்து பண்ணவே கூடாது இது அப்படி ஒரு ரூல்ஸே கிடையாது இது இந்த மாதிரி பண்றதுக்கு வந்துட்டு நான் என்ன வேணாலும் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்துமே அகைன் பண்ணாங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம பெருசு ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நகை ஃபுல்லாக திருப்பிட்டு அங்கே கொண்டு போய் வச்சேன் இந்த மாதிரி இந்தியன் ஓவர்சிஸ் பேங்க்ல யாருக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நடந்திருக்கு எனக்கு நடந்து மேனேஜரையும் பார்த்துட்டு மேனேஜர்லாம் மாற்றிட்டாங்க இப்போ புது மேனேஜர்டையும் நான் அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்துட்டு என் நகையெல்லாம் எடுத்தாச்சு இருந்தாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன் எங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா அதுக்கு நான் அசல் கட்டலை தான் வட்டி கட்டலை தான் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க எவ்வளோ வட்டியோ அதை மட்டும் எடுங்க அப்படி கூட எடுத்துட்டு போங்களேன் என்ன நான் வந்துட்டு வச்சிருப்பேன் ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சிருப்பேன் ஒரு பத்தாயிரம் இது இருபதாயிரம் ரூபாய் வந்துட்டு வேற ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக நான் வச்சிருப்பேன் நீங்க பாடுக பிடிச்சிங்கன்னா அது என்னங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க கேட்கறதே கிடையாது திரும்ப திரும்ப அதே மாதிரி தாங்க பண்றாங்க நான் உண்மையிலே சீரியஸா சொல்றேன் நாற்பதாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் நாற்பதாயிரம் ரூபாய் அப்படியே பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் முப்பதாயிரம் ரூபாய் வச்சிருந்து அப்படியே பிடிச்சிட்டாங்க ஸோ நான் அசர் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வச்சுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மரடகு பண்ணாம வச்சது காரணத்துக்காக அந்த டேட்டை விட்டுட்டேன்றது காரணத்துக்காக ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துக்கிறாங்க கேட்டா இது வந்து ஆட்டோமேடிக் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க எந்த பேங்க்லயும் இப்படி கிடையாது இவன் மட்டும்தான் அப்படி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு ஸோ மெயின் ரீசன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து திருப்பினதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசல் நான் பிடிக்கிறேன்ற பேரில் மொத்தமாக இன்ஃபர்மேஷனே கொடுக்காம மொத்த அமௌண்ட்டாக பிடிச்சிடறாங்க பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அவ்வளோத்தையும் பிடிச்சிக்கிறது ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய் வச்சிருந்தாலும் ஒரு லட்ச ரூபாயும் பிடிச்சிருவாங்க போல் அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி நடந்த தான் எனக்கு அங்கே பிடிக்கவே இல்லை செட் ஆகும் இல்லை இன்னொரு விஷயம் எனக்கு நீங்கள் அப்படின்னா அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்துவிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட அக்கௌண்ட்டு தான் எல்லாேருக்கிட்ட எல்லாத்தையுமே நான் கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு அமௌண்ட் போடணும்னா இதுக்கு தான் கொடுத்து வச்சிருப்பான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறப்ப டிரான்சாக்ஷன் ஃபுல்லாமே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் சோ அப்படிங்கறப்ப அதில் தான் எனக்கு அமௌண்ட் விழுகுமே கருவேசியில் வந்துட்டு யாருக்குமே அக்கௌண்ட் தெரியாது கனரா பேங்க்கும் யாருக்குமே அக்கௌண்ட் தெரியாது அக்கௌண்ட் நம்பர் தெரியாதுன்றப்ப ஃபுல்லு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ன்ற பட்சத்துல எனக்கு வந்துட்டு அதுல அமௌண்ட் விழுகுதா அந்த அமௌண்ட் இவங்க டக்குன்னு பிடிச்சிடுறாங்களா எனக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட் வச்சிருக்க அமௌண்ட்டு ஃபுல்லாக பிடிச்சிருந்தாலும் எனக்கு சிக்கலாகி ஸோ வந்துட்டு அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து கண்டிப்பாக ட்ரான்சாக்ஷன் மட்டும் வச்சுக்குவோம் அது அடகுலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்துட்டு ட்ரான்சாக்சன் மட்டும்தான் அது போக கனரா பேங்க்ல வந்துட்டு நகையெல்லாம் அடகு வச்சுக்கலாம் கனரா பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த அமௌண்ட்டும் வச்சுக்காமல் ஒன்லி நகையை மட்டும் அடகு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம ஏதாச்சும் பே பண்ணோம்னா கனரா பேங்க் ஆப் மூலமாக பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன் அதில் வந்து அசலில் வந்து எப்படி கட்டலாம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைக்குது இந்தியன் ஓவர்சீஸ்

இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்காங்க எந்த பேங்க்ல கொடுக்காங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நீங்கள் நகை அடகு வைங்க ஒரு லட்சத்துக்கு வைக்கிறோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கம்மியான அமௌண்ட்டு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு வைக்குங்கிறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கிட்ட நகை அடகு வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் திருப்பணுன்னா அதுக்கு வந்து ஒரு இடத்துல வட்டி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நாள் நம்மளால் கஷ்டம் இல்லாமல் கட்ட முடியும் இதேவே வட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சம்னா ஒன்றும் பிரச்சனை தெரியாதுங்க அந்த அளவு அமௌண்ட் வந்து வட்டி தெரியாது பத்து லட்சம் அஞ்சு லட்சம்ன்றப்போ அந்த அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக தெரியும் வட்டி அதனாலதான் இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம வந்து கனரா பேங்க் திருப்பி வச்சது பேங்க் கால்குலேஷன் போயிட்டு நம்ம பாத்துக்கலாம் வாங்க நகைக்கடன் கடன் வட்டி கால்குலேஷன் கனரா பேங்கு கோல்டு லோன் இன்ட்ரஸ்ட் கல்குலேஷன் போட்டிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து அஞ்சு பவுன் நகையை வந்துட்டு நம்ம அடகு வைக்க போகிறோம் அப்படிங்கன்னா எந்த மாதிரி வரும் வட்டி வருஷத்துக்கு எவ்வளோ வரும் மாசத்துக்கு எவ்வளோ வரும் வருஷத்துல நீங்க வந்துட்டு அசலும் கட்டாம வட்டியும் கட்டாமல் வச்சிருந்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அசல் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி வச்சீங்கன்னா எவ்வளவு வந்துட்டு பேலன்ஸ் எதுக்கிறதுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி மூணு நாலு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு பாருங்கள் சொல்லிருக்கேன் பாருங்க பாருங்க இன்னொரு விஷயம் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடும்போது மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா நான் நிறைய வீடியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறேன் ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுறீங்க எனக்கு இதோட கால்குலேஷன் சொல்லுங்கள் கனரா பேங்க் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் சொல்லுங்கள் இந்தியன் பேங்க்கு கால்குலேஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குற எல்லாரோட கமெண்ட்டையும் எடுத்து தான் நான் வீடியோவாகவே போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லா எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய விஷயம் தான் நகை அடகு வச்சா நம்ம எப்படி நகை எடுக்கலாம் எத்தனை பவுன் அடகு வச்சா எத்தனை பவுன் எடுக்கலாம் எத்தனை பவுன் நீங்க போய் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு செய்குலி செய்தாலும் கால்குலேஷன்ஸ் இவ்வளவு சொல்லியிருக்காங்க இவங்க போட்டிருக்க அமௌண்ட்டும் நீங்க வந்து கால்குலேஷன் போட்டு சொல்லுங்க அக்கா இதுவும் ரெண்டு சேமா வருதான்னு நான் பார்க்கணும் என்னை ஏமாத்திட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு இந்த கால்குலேஷன் தெரியல ஸோ நீங்க கால்குலேஷன் போட்டு சொல்லுங்க நான் அஞ்சு பவுன் செயின் எடுத்திருக்கேன் இதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லா நான் அனுப்புறேன் எனக்கு கால்குலேஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற எல்லா வீடியோவும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தவங்க வீடியோவும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ரீசெண்டாக வேணா பண்ணாமல் பண்ணாமல் இருந்திருப்பேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் கமெண்ட்டில் உள்ள வீடியோ எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவு நான் அப்டேட் பண்ணுறேன் இனிமேல் வர கமெண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன டைப் பண்ணி அனுப்புறீங்களோ அதை மட்டும் நான் இது பண்ணுறேன் நேம் காட்டாமல் நான் பண்ணுறேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்துட்டு நேம்லாம் எதுவும் வந்துட்டு ஆட் ஆக வேண்டாம் மேடம் சும்மா நீங்கள் வந்துட்டு எனக்கு சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் மேக்ஸிமம் வந்துட்டு நேமை ஆட் பண்ணி வந்துட்டு கமெண்ட்டு வந்து காட்டுறதுக்கு காரணம் அவங்களும் பார்க்கணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு தெரியணும் ஏன்னா அதை வச்சு கீழே கமெண்ட் பண்ணலாம் கீழே வந்து கேட்டிருக்காங்களா என்னன்னு சொல்லாமல் நீங்களாம் வந்துட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்கன்ற பட்சத்தில் தான் நான் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட தான் ஆட் பண்ணி நான் வந்து காட்டினது காரணம் பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்காதுன்ற பிரச்சனை ஒரு ஒரு சில பேர் சொல்லிட்டீங்க சில பேர் சொல்லாம கூட இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோவை நான் கண்டிப்பா அடுத்தடுத்ததை போடுறேன் பட் உங்களோட இது மட்டும் நான் அட்டாச் பண்ணாமல் போடுறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் உங்களோட கமெண்ட் அதை மட்டும் அட்டாச் பண்ணாம நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் கண்டிப்பா உங்க நீங்க கேட்ட கமெண்ட்டுக்கு எல்லாம் பெண்டிங்கா இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன் ஸோ எல்லாருமே வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு பவுன் வந்துட்டு எடுத்துக்கலாம் வைக்கிறோன்னா எப்படி கால்குலேஷன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன் நான் ஸோ அஞ்சு பவுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் எட்டு கிராம் ஸோ அஞ்சு பவுன்றது நாற்பது கிராம் நாற்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் ஒரு கிராம் ஒரு கிராம் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு இருக்காங்க அடகு வைக்கிறதுக்கு ஸோ ஏன் இந்த நாலாயிரத்தி எண்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆ ஆக ஆக நமக்கான நகை கடன் கொடுக்குற ஒரு கிராம ரேட்டும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் ஸோ அந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாலாயிரத்தி அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி தாண்டி போயிட்டு இருக்க பட்சத்தில் நாலாயிரத்தி எண்பது ரூபா கொடுக்குறாங்க ஸோ நாற்பது கிராம் இன்ட்டு நாலாயிரத்தி எண்பதுன்னு போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு இதை ரவுண்ட் ரவுண்டப் பண்ணி நான் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரமாக எடுத்திருக்கேன் ஏன் நான் ரவுண்ட் ரவுண்டப் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் கேட்கலாம் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூபா வர மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டோன் இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஸ்டோன் இல்லாமல் குட்டி குட்டி ஸ்டோன் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க எனக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கனரா பேங்க்கில் ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணி ஃபுல்லாக எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அந்த ஒரு பட்சத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா வரதை நம்ம ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற கல்குலேஷன் தான் இப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து பேங்க்ல நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு வட்டி அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி எழுபது பைசா இது வந்து எழுபது பைசா அவங்க சொல்லல அவங்க வந்து அறுபத்தொம்பது பைசா அப்படின்னு சொன்னாங்க அறுபத்தொம்போது புள்ளி அஞ்சுன்னு சொன்னாங்க ஸோ நான் அதை வந்து எழுபதாக எடுத்துக்கிட்டேன் ஃப்யூச்சரில் வந்து மாறினாலும் மாறலாம் இதை விட குறைஞ்சாலும் குறையலாம் இதை விட கூடினாலும் கூட்டலாம் பட் அவங்க சொன்னது அறுபத்தொம்பது ரூபான்னு சொன்னதான் நான் எழுவதாக எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த வட்டி வர்ற அமௌண்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாக தான் வரும் நான் இப்போ சொல்கிறேன் கம்மியாக வரும் ஃப்யூச்சரில் வந்துட்டு அதிகமானாலும் ஆகலாம் ஏன்னா நான் வந்து கூட தான் எடுத்திருக்கேன் ஜீரோ புள்ளி எழுபது பைசான்னு சொல்லிட்டு ஸோ ஜீரோ புள்ளி எழுபது பைசா அப்படின்னு தான் வட்டி சொல்லுவாங்க மாச வட்டி கால்குலேஷன் தான் சொல்லுவாங்க நீங்கள் வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் வந்துட்டு நம்ம வருஷத்துக்கு எப்படி பாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எழுவது டிவைடெட் ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெல் இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா எட்டு புள்ளி நாலு நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஆறுச்சு ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோடது பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி அறுபத்தஞ்சி பைசா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துச்சு ஸோ உங்களுக்கே தெரியுது ரேட் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு ரீசன் ப்ளஸ் வந்துட்டு அமௌண்ட்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம மாற்றி இங்கே வச்சது ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இதை இப்படியும் கால்குலேஷன் பண்ணலாங்க்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எழுவது இன்ட்டு டுவெல்லுன்னு போட்டாலே டேரெக்டாக எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ்னு வந்துடும் அதாவது பைசாவுக்குள்ளதை வருஷத்துக்கான வட்டிக்கு கால்குலேஷன் பண்ணோன்னா இந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் வந்துட்டு எந்த பேங்க்கில் அடகு வைக்க போகிறீங்களோ அந்த பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பைசா வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவ இங்கே வந்து ஜீரோ புள்ளி எழுபதுன்னு சொல்லியிருக்காங்களா சில பேங்க்கில் வந்து ஜீரோ புள்ளி அறுபது பைசா அப்படின்னு ஜீரோ புள்ளின்னு சொல்ல மாட்டாங்க அறுபது பைசாப்பா வட்டி எழுபது பைசாப்பா எண்பத்தி ரெண்டு பைசாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து நீங்கள் ஜீரோ புள்ளி எண்பத்தி ரெண்டு இன்ட்டு டுவெல்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ்ன்றது வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பைசாவை வந்துட்டு நீங்கள் வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நான் வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும் ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கேன் ரெண்டு மெத்தட் இருக்குது இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரியும் போடலாம் இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் கீழே வந்து கமெண்ட் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் எப்பயுமே இப்படி தாங்க போடுவேன் டிவைடர் ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெல் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு பட் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இப்படியும் போடலாம் அப்படின்னு எனக்குமே தோணுச்சு ஸோ ஜீரோ புள்ளி எழுபது பைசா இன்ட்டு ல்னு போட்டேன் இந்த மாதிரி வருஷத்துக்கான எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ்னு வட்டி வந்துடும் ஸோ வருஷத்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இப்போ நம்ம வந்து வருஷத்துக்கான வட்டி கால்குலேஷன் பார்க்க போகிறோம் நம்ம வாங்கியிருக்க அமௌண்ட்டு வந்து ரவுண்ட் அப் பண்ணி ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூவா வாங்கியிருக்கோம்மா அதுக்கு வந்து வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வருதுன்னு பார்த்துடலாம் வருஷத்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஆசல் இன்ட்டு எட்டு புள்ளி ஃபோர் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோலாம் அதை இங்கே போட்டிருக்கேன் ஸோ போட்டோன்னா பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா வரும் வருஷத்துக்கான வட்டி மட்டும் ஸோ இது இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் எட்டு புள்ளி நாலு டிவைடர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ஒன் இயருக்கு தானே பார்க்குறோம் ஸோ ஒன் இயர் அப்படின்ற பட்சத்தில் பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா வரும் ரெண்டு மெத்தட் இருக்குது நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிள் மெத்தட் இதுதான் ஸோ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இன்ட்டு எட்டு புள்ளி எத்தனை பெர்சென்டேஜ் கண்டுபிடிச்சிக்கோமோ அதை போட்டோம்னா அதுக்கான வட்டி வந்துடும் ஸோ இப்போ நம்ம ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கான வட்டி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா வந்திருக்கு ஸோ இப்போ மாதத்துக்கான வட்டி பார்த்துடலாம் மாதத்திற்கான வட்டி கால்குலேஷன்ஸ் ஒன் இயர் வட்டி டிவைடட் டுவெல்ன்னு போட்டால் மாதத்திற்கான வட்டி வந்துடும் ஸோ ஒன் இயர் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஒரு வருஷத்துக்கான வட்டி மட்டும் பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஸோ அதை பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபது டிவைடட் டுவெல்ன்னு போட்டிங்கன்னா ஏன்னா ஒரு மாதத்துக்கு தானே பண்ண கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ டிவைடட் டுவெல் மந்த்து ஸோ மாதத்துக்கான வட்டி ஒரு மாதத்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது ஸோ இதுவே இந்த ஒரு மெத்தடில் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து வருஷத்துக்கான வட்டி எடுத்துக்கோங்க ஒன் மந்த்து டிவைடட் டுவெல் மந்த் பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு மாதம் வட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இன்ட்டு ஒன் மந்த்து டிவைடட் டுவெல் மந்த்துன்னு போட்டால் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இது வந்து மாதத்திற்கான வட்டி இப்போ வருஷத்துக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபது மாதத்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க வட்டி கட்டுறதை விட அசல் தான் ரொம்ப முக்கியம் இதை நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இதுலயும் சொல்றேன் நீங்க வட்டியை கட்டி வைக்கிற மாதம் மாசம் வட்டி கட்டிங்கன்னா ஆகும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வட்டியை மட்டும்தான் கட்டிட்டு திருப்பிங்கிற வருஷம் அந்த அசல் தான் இருக்கும் கடைசியில் நீங்க திருப்பும் போது என்னது வட்டி இல்லாம அசலை கட்டி திருப்பிக்கலாம் இதுவே நீங்க அசலை கட்டி வச்சீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இருக்கா ஆயிரம் ரூபாய் நீங்க கட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் வட்டி போடுவாங்க திரும்ப வந்து ஒரு பத்தாயிரரூவா கட்டிருக்கிறீங்களா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரூபா முடிஞ்சு போயிடும் ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூவாக்கி மட்டும் தான் போடுவாங்க வட்டி ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இங்கே வட்டியும் குறையும் அசலும் குறையும் நான் சொன்ன மாதிரி டூஇன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தான் யூஸ் பண்ணுறதுன்றது நல்ல விஷயம் கிடையாது ரெண்டு ஆப்ஷனல் இருக்கப்போ ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அசலையும் கட்டி அசலை மட்டும் கட்டி வச்சால் வட்டியும் குறையும் அசலும் குறையும் ஸோ நீங்கள் வட்டியை மட்டும் கட்டிடுங்க வட்டி மட்டும் தான் குறஞ்சிக்கிட்டுருக்கோம் அசல் அப்படியே தான் நிற்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் எப்போயுமே நீங்கள் வந்துட்டு

ஸோ இது வந்து நீங்கள் வந்துட்டு நகையை அடகு வச்சோன்னா பார்த்தீங்கன்னா அந்த அட்டையை வாங்கிட்டு போகிறதோட சரி திரும்ப வந்துட்டு அவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுற வரையும் நீங்கள் எந்த இதுவுமே கட்டாமல் அசலும் கட்டாமல் வட்டியும் கட்டாமல் வச்சிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வரும் பட் இதை விட கூடவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வருஷத்துக்கு வருஷத்துல வருஷத்தில் இப்போ வந்து வட்டி எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்கல்ல இது வந்துட்டு மூடாலேயே வந்துட்டு நீங்கள் நகையை வந்து வச்சு ஒரு ஆறு மாதத்துலேயே இல்லை ஒரு மூணு மாதத்துலேயே வந்துட்டு வட்டி மாத்தினாங்க ஆர்பிஐயில் மாத்தினாங்க அப்படின்னா நமக்கான அதுலயும் மாறும் சில பேர் நினைப்பீங்க நம்ம வந்து முன்னாடியே வச்சுட்டோம்ல அப்ப வந்துட்டு நமக்கு மாறாதுல அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது வட்டி எப்ப மாத்தினாலும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வச்சாலுமே அது வந்துட்டு அப்பயே உடனே நமக்கு மாறதான் செய்யும் அது வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க இப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் வரும் இதை விட கூட்டினாங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு கூடும் ஏன்னா வட்டி கூடும் போது இங்கேயும் கூடலாம் அப்படிங்கிற அதனால தான் நான் சொல்கிறேன் அசலை கட்டி வைங்க அசல கட்டி வைங்க அசல கட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு வட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றேன் ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா வருது இது வந்துட்டு நான் இப்போ உள்ள வட்டிக்கு மட்டும்தான் வட்டி கூடிச்சுன்னா இதை விட கூட இருக்கும் இன்னொரு விஷயம் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா நீங்கள் நகையை வந்துட்டு அடகு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அசல் மட்டும் இருபத்தஞ்சாயிரரூவா நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இன்ட்டு எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து வருஷத்துக்கான வட்டி இது போட்டிங்கன்னா வட்டி மட்டும் எவ்வளோ வருது ஒரு லட்சத்து நாற்பதாயிர ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி வருதுன்னு பாருங்கள் பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வட்டி வருது நம்ம ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபா வந்துச்சு சோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியுது ஏன்னா நம்ம வந்துட்டு அசல் இருபத்தஞ்சாயிரம் கட்டி வச்சனால ஸோ இந்த மாதிரி நீங்க அசல் கட்டி போது வட்டி குறைகிறத கண்ணாரம் நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறப்ப நீங்க அசல கட்டி தான் பெஸ்ட் இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்துட்டு நீங்க கேட்கலாம் அக்கா நீங்க வந்துட்டு நான் இருபத்தஞ்சாயிரம்னா நான் இருபத்தஞ்சாயிரம் மொத்தமா போய் நான் கட்ட போறது கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டுவேன் சோ நான் இப்ப வந்துட்டு ஐயாயிரம் ரூபா கட்டி வைக்கிறேன் அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் இருக்கும் அப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு வட்டி போடும்போது இந்த மாதிரி வராது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்த கால்குலேஷனில் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் கூடுனாலும் கூடலாம் அப்படின்ற பட்சத்தில் ரவுண்ட் பண்ணி தான் நான் பன்னெண்டாயிரம்னு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பன்னெண்டாயிரம் வட்டி அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஆக்சுவல் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து எழுநூத்தி அறுபது ரூபா நான் ரவுண்டப் பண்ணி பன்னெண்டாயிரரூவாயின்னு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ப்ளஸ் ரூபா வட்டி டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வருது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வருது ஸோ நீங்க அசல் கட்டி வச்சனால நீங்க கடைசியில் கட்டி திருப்ப போறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் நீங்க கட்டி திருப்ப போறீங்க நீங்க அசலை கட்டி வைக்காம இந்த அமௌண்ட்டு நீங்க கட்டி வைக்காம இருந்தீங்கன்னா நீங்க டோட்டலாக திருப்ப போறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா இதுல கூடவும் இன்னும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபா இங்க இருக்க அமௌண்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன் அசல் கட்டாமல் நீங்க டோட்டலாக வச்சிருக்க அமௌண்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன் நீங்க அசல் கட்டி வச்சிருக்கீங்களா டோட்டல் அமௌண்ட் அதையும் நான் எடுத்துக்கிறேன் ரேஸ் பண்ண இருபத்தாயிரத்தி இருபத்தஞ்சாயிரூவா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆகுது ஸோ ஏன் அப்படி டிஃப்ரெண்ட் செட் ஆகுதுன்னா இருபத்தஞ்சாயிரூவா நீங்கள் அசல் கட்டினால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா வந்துட்டு எப்படி அந்த வட்டி வந்து காட்டாமல் இருக்கு ஸோ அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா வந்துட்டு உங்களுக்கு லாபமாக வருது ஏன்னா நீங்கள் இருபத்தஞ்சாயிரூவா கட்டினால அந்த வட்டி உங்களுக்கு வராது இருபத்தஞ்சாயிரரூபா கட்டிட்டீங்களா அதுக்கான வட்டி வராமல் தானே இருக்கும் அந்த வட்டி தான் இது ஸோ அப்படிங்கிறப்ப இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு லாபமாக காட்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தெளிவாக தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியுதா என்னென்னு எனக்கு தெரியல புரியல நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் அடுத்த வீடியோவில் சோ இந்த மாதிரி நீங்க அசல் கட்டினீங்கன்னா தான் நல்லது நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா நான் வந்து ஆஹ் நகைய அடகு வச்சிருக்கேன் ஸோ ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல போய் அசல் கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப கட்டலாங்க ஒரு மாசத்துல நாலு டைம் அஞ்சு டைம் எப்போனாலும் நீங்க போயிட்டு அசல் கட்டலாம் அது வந்து டைமிங் கிடையவே கிடையாது தான் கட்டணும் தான் கட்டணும் இந்த மாசம் நம்ம அசல் கட்டிட்டோம் அடுத்த மாசம் போய் கட்டலாமா அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்க கையில எப்ப அமௌண்ட் கிடைக்குதோ அப்பப்ப போய் கட்டிட்டே இருங்க சோ அந்த மாதிரி நீங்கள் நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நகையை திருப்ப முடியும் நகை நம்ம நகை அடகு வச்சுருக்கோன்ற மைண்ட் செட்ல போயிட்டு நீங்க பண்ணுங்க அதே மாதிரி நான் சொன்ன மெத்தட் வச்சு நிறைய பேர் நகை எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நகையை அடகு வச்சுட்டு நான் போய் நகையெல்லாம் எடுத்திருக்கேன்க்கா அப்படின்றதான் சொல்கிறீங்க ஸோ எல்லாேருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறது பிரச்சனை கிடையாது அந்த நகையை திருப்பணும் அதுதான் உங்களோட திறமை ஸோ அதை பண்ணாமல் நீங்கள் நகையை மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த நகை வெட்டியாக போயிடும் ஸோ அந்த நகையை திருப்புறதுக்கான வழியை வகுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு அடகு வைக்கிறது தான் பெட்டருன்னு நான் நினைக்கிறேன் யோசிக்காமல் இந்த அக்கா ட்ரை பண்ணியிருக்காங்களே நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக நகைக்கு இருக்க நகையை கொண்டு போய் அடுகு வைக்கிறது ஈஸி தான் எந்த பேங்க்லேயுமே செகண்ட் காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம வாங்கிட்டு பே எடுக்கிறதும் ஈஸி தான் ஸோ அந்த நகையை திருப்பணும்ல அதுக்கான வழியை வந்துட்டு நீங்கள் யோசிக்காமல் கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த இதை வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கு அடகு வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கு எப்படி நம்ம அசால் கட்டி திருப்ப போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடகு வைங்க ஸோ இதுதான் என்னோட ஐடியான்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் வந்துட்டு இந்தியன் பேங்க் கேட்டிருக்கீங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கேட்டிருக்கீங்க கருவை வைசியா பேங்க் கேட்டிருக்கீங்க கருவை பேங்க் அடுத்த வீடியோ வந்துடும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க் கேட்டிருக்கீங்க நான் அடுத்தடுத்து அப்டேட் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ எனக்கு தெரியலேனாலும் அந்த பேங்க்குக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தான் நான் வீடியோ போடுவேன் ஏன்னா தெரியாத பட்சத்தில் தான் நான் வந்துட்டு அமைதியாக இருப்பேன் தெரிஞ்சுட்டு அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டேன்னா நான் கண்டிப்பாக வீடியோ வந்துடும் ஏன் தமிழ்நாடு மெர்கன்டைல் கேட்டிருந்தீங்க ஸோ அங்கே வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் என்னமோ கொடுக்குறாங்க ஒரு கிராமுக்கு வட்டி வந்து எனக்கு சரியா தெரியல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு இப்போ எனக்கு தெரியல ஸோ அதெல்லாம் நான் கேட்டுட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனோட போடுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்திருக்க பொருள் எல்லாம் நான் சொன்னது கரெக்டு தானாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த முப்பது பவுண்டில் வந்துட்டு நான் அடகு வச்சிருக்கேன் அதில் சில பொருள் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க எனக்கே ஆச்சரியமாக வந்துச்சு எப்படினா நம்ம நினைச்சதோடு நம்ம எடுத்து வச்சிருக்கப்புறம் அப்படியே சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சில பேர் ஒரு இதை மாற்றி மாற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ அது கூட வந்துட்டு சரி பரவாயில்ல ரெண்டு பொருள் சொல்லிட்டாங்க ஒரு பொருள் தான் மாற்றிருக்கணும் ஆனால் சில பேர் கரெக்டாக இருந்தீங்களா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ அது என்னென்னு காட்டுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் எடுத்து வச்சிருக்கேன் நகை என்னென்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் அதையும் பாருங்க இந்த பொருளாக நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு என்ன ஐடியான்னா இந்த பொருளை எடுத்து வச்சுட்டேன் அதை வீட்டில் வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது அதை போடுவேன் நான் பட் எப்பயாச்சும் நான் போடுவேன் அந்த மூணு பவுன் ஜிமிக்கெல்லாம் எப்பயாச்சும் தான் போடுவேன் ஸோ அதை நம்ம அடகு வச்சுட்டு இப்போ நகரெட்டு வேறு ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் நகை எடுத்துடலாமா இல்லை வீட்டில் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது என் ஹஸ்பண்ட கிட்டதுக்கு இப்போ தான் நம்ம நிறைய நகை அடகு வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த நகையை திருப்புறதுக்கு போப்போம் திரும்ப கொண்டு போய்ட்டு நீ அடகு வச்சுட்டு நீ நகை தான் எடுக்க போகிற ஸோ இந்ததுக்கு எப்படி நீ அசல் கட்டுவ ஸோ எல்லாத்தையும் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் நான் வந்துட்டு அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நான் அக்ஸாம் பட்ட அமைதியாக இருக்கேன் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்துட்டு இந்த நகை நான் வந்துட்டு அஞ்சு பவுன் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் மூணு பவுன் கை சேன்னு ஒரு பவுன் தோடு ஒரு பவுன் சாரி மூணு பவுன் சிமிக்கு ஒரு பவுன் கை சேன்னு ஒரு பவுன் தோடு ஸோ மொத்தமாக அஞ்சு பவுன் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதை அடகு வச்சுட்டு நம்ம நகையாக எடுக்கலாமா இல்லை இல்லைக்கா ஏற்கனவே நீங்கள் நிறைய வந்துட்டு அடகு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வேண்டாங்கக்கா அண்ணன் சொன்ன மாதிரி கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்களா என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கே கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா இதை சொல்லல அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ வேணுனாலும் நீங்கள் எந்த மாதிரி கால்குலேஷன் போடுன்னு சொல்லிட்டு கேளுங்கள் நான் அதையும் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்